ஸோ பேஜ் நம்பர் 71 யூனிட் த்ரீயில் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பை சூஸிங் எ சூட்டபிள் வேர்ட் ஃப்ரம் த கிவன் பிராக்கெட். யூ சீ த வெதர்னு இருக்குது. இது வந்து கிளைமேட், திஸ் இஸ் கிளைமேட். அப்போது இதில் எது நமக்கு சூட்டபிளாக இருக்கும்? இந்த வெதர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் மாதிரின்னு வச்சுக்கேன். இஃப்க்கு சொல்லுவோம்ல, அந்த இது தான் நம்ம வெதர். நோபடி கேன் சே வெதர். இது படிக்கிறப்ப அப்படி படிச்சுனதோ கரெக்டாக வரும். நோபடி கேன் சே வெதர் தேர் வில் பி அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி வெதர் கண்டிஷன். அந்த கிளைமேட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? அது ஒரு ஆப்ஷன் மாதிரி நமக்கு. ஸோ இது வெதர். நோபடி கேன் சே வெதர் தேர் வில் பி அன் இம்ப்ரூவ்மெண்ட். நவ் த தேர்ட் ஒன், வி ஃபவுண்டு இங்கே பேக்கெட். இது வந்து அந்த பாக்கெட். ஸோ இது வந்து பிஸ்கெட்டுக்கு வரக்கூடியது பேக்கெட். ஸோ வி ஃபவுண்ட் ஏ பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இன் த ஓல்டு மேன் ஷர்ட் பாக்கெட். இதை வந்து பாக்கெட்னு படிக்கணும், இதை பேக்கெட்னு படிக்கணும். பிஸ்கட் பேக்கெட், ஷர்ட் பாக்கெட். வெண்ட் ஃபீட். ஃபீட் அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்டு, அடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில். தென் ஃபீட் பண்ணிச்சு, ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபீட் பண்ணிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ வென் த போல், போல்னால் அந்த குச்சியை வச்சுட்டு நம்ம தாண்டுவோம் இல்லையா, உயரம் தாண்டுதல் அந்த மாதிரி. ஸோ வென் த போல் வாட்டர் கிளியர்டு 28 feet, 28 அடிகள். இட் வாஸ் டெக்ளர்டு எ ரெக்கார்டு ஃபீட், FEAT. எக்ஸ்பிளைன், இது வந்து கோட்டு, நம்ம வேர் பண்ணுற கோட்டு. இது வந்து இந்த கோட் வந்து என்ன சொல்கிறது, கம்பேர் பண்ணணும் இல்லையா, ஏதோ ஒரு கோட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ்பிளைன் த QUO சேயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸ்பிளைன் த கோட். கட் யுவர் கோட் அக்கார்டிங் டு யுவர் கிளாத், துணிக்கு தகுந்த மாதிரி வெட்டு அப்படிங்கிறது தான் இது ஒரு சேயிங். அந்த சேயிங்கை தான் நம்ம கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ஸ்ட்ரேஞ்சர் டேஸ் ஃபார், இது வந்து பாஸ்டுனா இடையில் நிறுத்துதல், இது பாஸ்டுனா பாஸ் ஆகிட்டோம், அடுத்தது கடந்து செல்லுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கடந்து செல், இது வந்து இடையில் ஒரு சின்ன ஷார்ட் பிரேக், ஸ்டாப் அப்படிங்கிறது தான் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வருது. ஸோ த ஸ்ட்ரேஞ்சர் பாஸ்டு ஒரு 5 minutes வந்து, இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் பிரேக் அப்படி நின்றாரு ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ். நம்ம டிவியெல்லாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவில் அப்படியே நிறுத்தி வைக்கிறது, ஃப்ரீஜ் ஆகி. அதுதான் தென் பிஃபோர் ஹீ பாஸ்டு, என்ன எங்கள் வீட்டை கடந்து போகிற வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானது. ஃபஸ்ட்டு வந்து சோர்வாக இருந்தாங்க, அப்புறம் ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அவங்க சுறுசுறுப்பாக இருந்தார். த செயின் தட் ஐ ப்ரெசன்ட் டு மை சிஸ்டர் வாஸ் நாட் மேட் ஆஃப் கோல்டு, கோல்டு இல்லை, இட் வாஸ் ஜஸ்ட்டு கில்ட், கில்ட்டி நகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்கோல்டு. பட் எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது, அப்படி ப்ரெசன்ட் பண்ணது குற்ற உணர்வாக இருந்தது. ஐ எம் சஃப்ரிங் ஃப்ரம் எ சென்ஸ் ஆஃப் கில்ட், GUILT. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கில்ட். இது வந்து கில்ட்டுங்கிறது அன்கோல்டு அப்படின்னு அர்த்தம்.